வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலவச சட்டாலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு வந்து நடிகர் மன்சூர் அலிகான் தற்போது அவர் வந்து அளித்த பேட்டியில் வந்து நடிகை த்ரிஷா குறித்து சில அவதூறான கருத்துக்களை வந்து தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்து அநாகரிகமானதும் மற்றும் பிறரை இழிவுபடுத்தக்கூடியதுமாக இருக்கிறது என்று வலைதளங்களில் வந்து செய்திகள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக அவர் வந்து சமீபத்தில் அளித்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா, இப்போது தற்போது ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்கிற லியோ படத்தில் வந்து அவர் நடித்துள்ளார். அது குறித்து கேள்வி எழுப்பிய போது அவர் வந்து தற்போதெல்லாம் வந்து இது மாதிரி இந்த வன்புணர்வு காட்சிகள் என்று சொல்லக்கூடிய ரேப்பிங் சீன் வந்து வைப்பதில்லை என்று அவர் ஆதங்கமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் த்ரிஷாவுடன் வந்து இணைந்து நடிக்க முடியவில்லை என்று ஆபாசமாக பேசியதாக தெரிய வருகிறது. இதனால் வந்து கடும் அதிருப்திக்கு உள்ளான த்ரிஷா அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நடிகர் மன்சூர் அலிகான் வந்து மனித இனத்திற்கே அவமானமான ஒரு நபராக கருதப்படுகிறார் என்று நடிகை த்ரிஷா அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து அதிகமாக பரவுவதன் காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா, தேசிய மகளிர் ஆணையம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க எடுத்திருக்கிறது. இது சம்பந்தமாக கமிஷனர் சங்கர் ஜிவால், அதாவது டிஜிபி என்று சொல்லக்கூடிய சங்கர் ஜிவால் அவர்களுக்கு வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த பெண்களை வந்து அவமதிக்கத்தக்க வகையில் கண்ணிய குறைவாக பேசியதற்கு அவர் மீது, அதாவது மன்சூர் அலிகான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததாக தெரிய வருகிறது. ஆகவே பொதுவாக ஒரு நபர், அதாவது உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அல்லது சராசரியான இடத்தில் நபர்களாக இருந்தாலும் பிறரை வந்து குறித்து பேசும்போது உரிய கண்ணியத்துடன் மதிப்புமிக்க வார்த்தைகளுடன் பயன்படுத்தி பேச வேண்டும். பேச்சு சுதந்திரம் என்பது அனைவருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டதாக இருந்தாலும் அது வந்து உரிய வரையறைக்குள் இருக்கிறது, உரிய கட்டுக்குள் இருக்கிறது. அப்போ வந்து பிறர் மனதை புண்படுத்தும் வகையிலோ அல்லது பிறரின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையிலோ அல்லது பிறருக்கு வந்து அவதூறையும் அவமானத்தையும் பிறப்பிக்கும் வகையிலோ அந்த வார்த்தைகள் பேச்சுகள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வந்து அதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக அந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபர்கள் மீது உரிய புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. பிரச்சனை அதிகமாக பெருசாச்சுன்னா இது போன்ற மனித உரிமை அமைப்புகள், ஆணையங்கள் அல்லது மகளிர் ஆணையங்கள், பாதிக்கப்பட்டது வந்து குழந்தைகளாக இருந்தால் தேசிய குழந்தைகள் ஆணையம், அவங்களாம் வந்து தாமாக முன்வந்து வழக்கை பதிவு செய்ய அரசுக்கு வந்து உத்தரவிடுவார்கள். ஆகவே இது போன்ற சூழல்களில் வந்து ஒரு நபர் வந்து மற்றொருவரை எந்த விதத்தினாலும், அதாவது தாழ்வான வார்த்தைகளை பயன்படுத்தி அல்லது ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது என்பது சட்டத்தில் வந்து தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாம் ஏதாவது ஒரு சூழலில் இது மாதிரி பிறரால் பாதிக்கப்பட்டால் உடனடியாக வந்து காவல் நிலையத்தில் புகார் செய்யலாம். அனைத்து புகார் செய்யும் வசதிகளும் இன்றைக்கு வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே புகார் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. நீங்கள் வந்து மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்ய வேண்டும் என்றாலும், மகளிர் ஆணையத்தில் புகார் செய்ய வேண்டும் அல்லது குழந்தைகள் ஆணையத்தில் புகார் செய்ய வேண்டும், காவல் நிலையத்தில் புகார் செய்ய வேண்டும் என்றாலும் ஆன்லைனிலே செய்யக்கூடிய வசதிகள் இன்றைக்கு வந்து திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதனால் உங்களுக்கு வந்து எங்கும் சென்று அலைந்து நிற்கக்கூடிய காலமும் நேரமும் வந்து சேமிக்கப்படுகிறது. இருந்த இடத்துலேருந்து நீங்கள் அனைத்து புகார்களையும் தாக்கல் செய்து உரிய நடவடிக்கை எடுக்கலாம். ஏன் இந்த வீடியோவை பதிவிடுறோம் என்றால், சமூகத்தில் வந்து விழிப்போடு இருப்பவருக்கே சட்டம் உதவியாக இருக்கிறது. அப்போ வந்து நாம் உரிய தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழலை கட்டமைக்கவும் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டமைக்கவும் அனைத்து பொறுப்பும் நம் அனைவரிடமும் உள்ளது. ஆகவே எந்த ஒரு நபர் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக அதில் புகார் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே போதிய சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. மேலும் உங்களுக்கு சட்டம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தகவலை தெரிவிங்க, அதற்கு உரிய பதில்களை நாங்கள் அனுப்புகிறோம். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும்.
மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.